वेलकम टू मदरी सेल्वी किचन इनकी सगपावल वी पायसम से पापो और वान कप सगपावल ए नूर ग्राम वान ना वरत रे मूणु निम्सम अल्वक वरत ना वरत तलविके वान मूणु स्पून नै सेक नै से मुंदर पर्प वरत वचिकल அதே வாணலியில ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் வறுத்து கழுவி வச்ச அவளை சேர்த்துக்கலாம் சகப்பவல் போட்டுருக்கேன் உங்களுக்கு சகப்பவல் கிடைக்கலனா வெள்ளவல் இருந்ததுனா அது கூட சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் இனிப்பு சேர்க்கணும் அதனால ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க நல்லா வெந்துருச்சு ஒரு பாத்திரத்துல 100 கிராம் அளவுக்கு ஒரு கப் அவளுக்கு ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கங்க அது தண்ணியில கரைச்சி வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க அதோட ரெண்டு ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க சகப்பவல் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி வெல்லம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னமும் நமக்கு உடம்புக்கு தெம்ப கொடுக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க காச்சி ஆற வச்ச பால் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் சேக்கணும் அப்படியே சூடா இருக்கும்போது சேர்த்தோம்னா வெல்லம் போட்டதனால பால் சேக்கும்போது திரிஞ்சிரும் அதனால அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பால் சேர்த்துக்கங்க ஒரு துளி உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க அப்பதான் இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா கலந்து விட்டு எடுத்து பரிமாறுங்க சகப்பவல் பாயசம் ரெடி ஆயிருச்சு எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி